வீடியோ எடுக்கும்போதே ஒரு டென்ஷனோட எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் திடீர்னு என்னை பார்த்துட்டு, தம்பி படிப்பு முடிச்சிட்டேப்பா, வேலைக்கு போயிட்டியா, இன்னுமா ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ இல்லையோ, அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வாழ்ந்தே ஆகணும் போல். ஏன்னா படிக்கும் போது வந்து, தம்பி என்ன படிக்கிற, என்ன மார்க் எடுக்கிற அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நாம் நடந்துக்கணும். படிப்பை முடிச்சோடனே, தம்பி வேலைக்கு போனியா, என்ன சம்பாதிக்கிற, செட்டில் ஆனியா அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நாம் வாழ்ந்துருக்கணும். அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறம், தம்பி கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்ம இருந்துக்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம், தம்பி குழந்தைலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அந்த கேள்விக்கும் பதிலுக்கு ஆன்சராக நம்ம வாழ்ந்துருக்கணும். அப்படியே அந்த கேள்வி நின்றுன்னு நினைக்காதீங்க. அடுத்து பையன் என்ன படிக்கிறான், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பேரனெல்லாம் இருக்கானா அப்படின்ற கேள்வி சர்க்கிள் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் திங்க் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு பதில் சொல்லியே நம்ம வாழ்க்கை போதே, நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டு நாம் யாருன்னு நம்ம எப்போ வெளிப்படுத்த போகிறோம்னு சத்தியம் தெரியல. இந்த லைஃப்பை பார்க்கும்போது தான், ஏண்டா பண்ணோம், எதுக்குதா சாகுறோம், ஏண்டா இந்த இடையில தினம் தினம் சாகுறோம், எதுவுமே நடக்கலை, ட்ரை பண்ணாலும் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வாழ்கிறோன்றது ஒன்றுமே புரியல. அதெல்லாம் தெரியுது, அது எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் இங்கே புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. எப்படி கண்டென்ட் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலைங்க. நைட்டு ஒரு தகவல் கேள்விப்பட்டேங்க, லீவ் எப்படி தான் 50% இருக்க போகுது அப்படின்னு கேட்டோன்னே அரண்டு போய் மிரண்டு போய் பைத்தியமாகி இங்கே நின்றுட்டு இருக்கேன். கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, படம் ஹிட்டு, பக்கா ஹிட்டு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்களே நேற்று வந்த கிளிம்ஸை பார்த்து ஷாக் ஆகி வைப்பில் இருப்பீங்க. இது வரைக்கும் வந்த கிளிம்ஸ் எல்லாமே மறந்து போயிட்டுக்கும், இப்போ இருக்கிறதெல்லாம் தெரிக்க அந்த கிளிம்ஸ் மட்டும்தான். ஏன்னா அங்கே ஆக்ஷன் கிங்கு கிங்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையும் மிரல்ல வச்சுட்டாரு, அதுதான் ட்ரூ. அந்த கிளிம்ஸ்க்கு அப்புறம் தனி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு எல்லார் மத்தியிலையும். சரி, அதெல்லாம் போக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஆண்டனி தாஸ், அருள் தாஸ், அடுத்து லியோ தாஸா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. டேனியல் லியோ தான், லியோ தாஸ் கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தாஸ் அண்ட் கோக்கு ஃபேமிலி ரெண்டு பேர் தானா அப்படின்னா, இன்னொருத்தர் இருக்கலாம், அனுரக் கைஷப், அவர் யாருன்னு தெரியல இல்லையா இன்னும். ஸோ அதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னா, ஆண்டனி தாஸ் கிளிம்ஸில் ஆண்டனின்னு சொல்லி கூப்பிட்ட ஹரல் தாஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய கிளிம்ஸ் தான் வந்துச்சு. இப்போது அந்த ஹரல் தாஸ் கிளிம்ஸ்லே ஒரு பூ போட்ட சட்டு ஃபேஸ் காட்டாமல் இருப்பாங்க, அது யாராக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, அப்படியே ஆண்டனி தாஸ் கிளிம்ஸில் பிளர் பண்ணி ஹரல் தாஸை காட்டினவங்களோ, இங்கே பேச மறைச்சு ஒருத்தரை காட்டியிருக்காங்கன்னா, அடுத்து ஒரு கிளிம்ஸ் மேபி வரதா இருந்தால் அனுரக் கைஷப் பர்த்டே வருது. ஸோ அவர் தான் அதுவா அப்படின்னு க்வெஸ்சன் மார்க் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய தாட்டாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதெல்லாம் போக நாம் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோன்னா, தாசன் கோன்ற அந்த ஃபேக்டரிக்கு ரெண்டு முக்கிய புள்ளி, அண்ணன் தம்பி ரெண்டு பேர், ஆண்டனி தாஸ், ஹரல் தாஸ் அண்ணன் தம்பியாக இருக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் கூட ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது மடோனா செபாஸ்டின். அவங்க வந்து சிஸ்டரா இல்லை மகளான்னு தெரியல, அவங்களும் கூட ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ ஓகேவா, அதுதான் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆண்டனி தாஸை எங்காவும் காட்டியிருப்பாங்க, சால்ட் அண்ட் பேப்பரில் ஓல்டேஜ் லுக்காகவும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹாரல் தாஸும் இப்போது ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு எங்கே இருந்திருக்கும், ஆனால் அப்படியே பார்த்தோம்னா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஓல்டாக தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தளபதி நாரடியில் எங்காவும் அப்படியே காஷ்மீரில் ஓல்டாகவும் காட்டியிருப்பாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, ஆனால் அது வந்து இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா. என்னென்னா, இப்போ ஆண்டனி தாஸாக இருக்கட்டும், அருள் தாஸாக இருக்கட்டும், இப்போ லியோவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கேங்காக யங்காக இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது எல்லாருமே மோதிக்கிறாங்க அப்படின்னும் போது, மோதுற ஸ்டேஜில் தான் எல்லாருமே சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் இப்போ எனக்குள்ளே வருது. ஒன்றா பார்த்துருப்பீங்க, அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாரும் எதிரியாக பார்த்தா எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும்போதே எப்படி பண்ணாங்க, எதிரியாக இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு தான் அடுத்தடுத்து படத்தை கொண்டு போகுமா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இப்போது ஆண்டனி தாஸை மறந்துட்டு எல்லோரும் ஹாரல் தாஸ் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்படி இருக்கே இந்த கேரக்டர் அப்படின்னுட்டு. ஆனால் ரோல் படி ஸ்கிரிப்ட் ரைட் எழுதும் போது, வில்லனிஷம் கேரக்டராக மூணு பேர் எழுதும் போது, இப்படி இருக்கே அதுக்கு எப்படியாப்பட்ட ஆளுங்க வேணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆட்கள் எல்லாம் கிடைச்சதும் இந்த ஆட்களை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தீ கணக்காக அவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. நீங்கள் ஜஸ்ட் லிட்டில் பிட் தான் பார்த்துருக்கீங்க. இந்த கேரக்டர்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு
வைப் மூமெண்ட்லயே நம்மள வச்சுக்க போறதுல எந்த விதமான டவுட்டும் இருக்க போறதில்லன்ற மாதிரி சொல்லிட்டு, இதோட இல்ல படத்துல லாட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் நிறைய அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பூஸ்ட் அப் தான் படம் பார்க்கும் போது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. ஸோ அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள நீங்க ரொம்ப லவ் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன்னா டைட்டில் கார்ட் டீசர்ல வந்து பேக்கரியில தளபதியை பாத்தீங்களா, அவரை ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பவே நீங்க நினைப்பீங்கல்ல, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவ்வளோ மாஸ்க் காட்டுறாங்க எல்லாருமே, அப்ப தளபதி எந்த அளவுக்கு மாஸ்க் காட்டுவாருன்னு எப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களை கேள்வி கேட்க வச்சுட்டே இருக்கும் மைண்ட்ல. ஸோ இல்லையோ யாரா இருக்கும் யாரா இருக்கும்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கேயும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க, நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் தகவலுடன் சந்திப்போம். பாய் பாய்.